ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு பிவிஸ் இல்லம். இன்றைக்கி நம்ம கருவாடு வறுவல் வைக்க போகிறோம். அது தேவையானது நெய் மீன் கருவாடு ஒரு 4-5 பீஸ் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுவும் கருவாடு நம்ம வந்து அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கருவாடை நல்லா வந்து 2-3 தடவை கழுவிட்டு இப்படி நல்லா பசுக்கு வந்து பொறுத்து எடுத்துக்கணும். இந்த கருவாடை வந்து கருவாட்டுக்கு வந்து மிளகாய் பொடி தேவையான அளவு இவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒன்றா கிண்டி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், இந்த கருவாடை நல்லா பொறிஞ்சு வரும். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒன்றா வந்து இப்படி கலந்து விட்டுக்கலாம். கருவாடு நல்லா எண்ணெயிலே பொரியணும். கருவாடு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து ஒன்றா அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்தா எல்லா வெங்காயத்தையும் அப்படி சேர்த்துக்கலாம். அந்த உப்பு சேர்க்கல, கருவாட்டில் உள்ள உப்பே இதுக்கு போதுமானது. தேவை இருந்தால் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த கருவாட்டில் உள்ள உப்பே போதுமானதாக இருக்குது. வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கி வரட்டும். இதோட வந்து நம்ம கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். இறக்க போகிற நேரம் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். இதோட வேக வச்ச முட்டையினால் நல்லா கீறி இந்த கருவாடோடு நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த கருவாடோடு சேர்க்கும் பொழுது கருவாடோட எசன்ஸ் எல்லாம் அந்த கீறின முட்டைக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், சுவையான முட்டை கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மலைக்கு வந்து இப்படி வச்சு ரசத்தோடு வச்சு ரசம் சாம்பார் சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா மலைக்குன்னு மாத்திரம் இல்லை, எப்போ இப்படி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிவிஸ் இல்லத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.